dear viewers, welcome back to our Divine Light channel. Hilton Hotel அப்படின்ற லெஜண்ட் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் கான்ராட் ஹில்டன். ஒரு முறை சிக்காகோவில் கவர்மெண்ட் ஹோட்டல் நடத்துறதுக்கு ஏலம் விடுறாங்க. இவர் இவருடைய மேனேஜர்ஸு மற்ற ஒர்க்கர்ஸோடு சேர்ந்து ஒரு கொட்டேஷன் போடுறாரு. அதாவது 165,000 யூஎஸ் டாலர் அப்படின்னு சொல்லி கொட்டேஷன் போட்டு கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு அன்னைக்கு படுக்கைக்கு போகிறாரு. தூங்கி எந்திரிச்சு காலையில் எந்திரிக்கும்போது இவருக்கு மனசுக்குள்ளே படுது, 180,000 யூஎஸ் டாலர்னு நம்ம மாற்றி அனுப்பணும் இந்த கொட்டேஷனை அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி உடனே மேனேஜர்ஸை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு கரெக்ஷன்ஸை பண்ணி 180,000 யூஎஸ் டாலர் அப்படின்னு குறிப்பிட்டு ஏலத்திற்காக கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. ஒரு வாரம் கழித்து கவர்மெண்ட்லேருந்து இவருக்கு கால் ஃபர் பண்ணுறாங்க, எஸ் கில்டன், யூ ஆர் செலக்டட் ஒன், உங்களோட கொட்டேஷன் தான் கவர்மெண்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, நீங்கள் தான் ஹையஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஏலம் எடுத்திருக்கீங்க, 180,000 அப்படின்றது ஹையஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த சிக்காகோவில் ஹோட்டல் நடத்துறதுக்கான உரிமத்தை அரசு கொடுக்குது. அப்போ இவருக்கு ஒரு எண்ணம் தோணுது, சரி நம்ம 180,000 யூஎஸ் டாலர்னு எழுதினோம், நமக்கு அடுத்த நிலையில் யார் இருக்கா, அவங்க எவ்வளோ எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அந்த ஏலம் நடத்தக்கூடிய நபர்கள்ட்ட விசாரிக்கிறாரு. சரி செகண்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சொல்கிறாங்க, செகண்டு வந்தவங்க 179,800 டாலர் எழுதியிருந்தாங்க, அவங்கள விட ஜஸ்ட் 200 டாலர் நீங்கள் கூட எழுதி நீங்கள் இந்த ஏலத்தில் வின்னராக ஆயிருக்கீங்க அப்படின்றாரு. இதாங்க இன்னர் வாய்ஸ்ன்றது. நம்ம அமைதியாக நிசப்தத்தில் இருக்கும்போது இன்னர் வாய்ஸு மிக மெல்லியதாக அமைதியாக கேட்கும். அதை கேட்டு புரிந்து கொண்டு அதற்கு பதிலளிக்கின்ற நபர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம பரபரப்பான உலகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கோம், பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய அறிவின் கண் கொண்டு அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்முடைய அனுபவத்தின் ஞானத்தால் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட நம்ம மனசாட்சியின் குரல், அந்த இன்னர் வாய்ஸ் நமக்கு பல சமயங்களில் பல பிரச்சனைகளுக்கு தெளிவையும், இக்கட்டான சமயத்தில் நாம் எடுக்கிற முடிவு, பிரச்சனைக்குரிய இடத்துல நாம் எடுக்கிற ஸ்டாண்டு, இதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரே விதமான இடத்துலேயே ஒரே விதமான பிரச்சனைக்கு இருவேறு நபர்கள் இருவேறு முடிவுகளை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை தான், ஒரே சிக்கல் தான், ஒரே ட்ராஜடி தான். ஆனால் கூட ஒருவர் எடுக்கின்ற முடிவு அவரை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இடு செல்கிறது, இன்னொருத்தர் எடுக்கிற முடிவு அதில் பாதாளத்திற்கு தள்ளுகிறது. அப்படின்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இட்டு செல்கின்ற நபர் எதிலிருந்து முடிவெடுத்திருப்பார் அப்படின்னா இன்னர் வாய்ஸை கேட்டதிலிருந்து முடிவெடுத்திருப்பார். அதனால் நாமளும் இன்றைக்கி கொஞ்சம் யோசிப்போம், நாம் எந்த அளவிற்கு நம்முடைய இன்னர் வாய்ஸுக்கு உள் தூண்டுதலுக்கு செவிமடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாம் எந்த அளவிற்கு நமது உள் தூண்டுதல்களுக்கு செவிமடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு தான் நமது வாழ்க்கையின் வெற்றியும் நமது வாழ்க்கையின் உயர்வும் நமது வாழ்க்கையின் வசந்தமும் வாய்க்கப்பெறும். வசந்தம் நம்மை வாழ்த்தட்டும். வாழ்க வளமுடன்.